கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளிலும் கூட உங்கள் அனைவரையும் இந்த யூடியூப் மூலமாக சந்திப்பதில் சந்தோஷம். எனக்கு அருமையான தேவ ஊழியர் சிங்கப்பூர் சிங்கம் நம்ம அண்ணன் ஜோனத்தன் சுப்பையா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல். கர்த்தர் ஒரு நல்ல ஊழியரை, நல்ல ஒரு தேவ மனுஷனை சிங்கப்பூர் தேசத்தில் வைத்திருக்கிறார். நல்ல ஒரு அபிஷேகம் உள்ள ஒரு தேவதாசன். நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாட்களிலே கர்த்தர் ஊழியக்காரரையும் குடும்பத்தையும் சுகமாய் பத்திரமாக திருச்சபையில் உள்ள அனைவரையும் ஆண்டவர் சுகமாய் வைத்திருப்பார் என்று நம்புகிறேன். இந்த ராத்திரி வேளையில் கூட நீங்கள் கேட்கின்ற இந்த வார்த்தை, இந்த நேரத்தில் இது நீங்கள் எப்பொழுது கேட்குறீங்களோ எந்த நேரத்தில் கேட்குறீங்களோ இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த நாளில் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். பிதாவே, இந்த வார்த்தையை, உம்முடைய வசனத்தை, இந்த செய்தியை ஆசீர்வதிங்க. கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது ஆசீர்வாதமானதாக அமையட்டும். கர்த்தாவே, அவர்களுடைய வாழ்விலே ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய பேரின்பத்தை நிர்வகிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மலேசியா தேசத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். என்னோடு கூட ஆக்ஸ் சாப்டர் 4 அப்போஸ்தலர் 4:1-4 எடுத்து வைத்து கொள்ளுங்கள். இதிலேருந்து தான் நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 4 நடந்த ஒரு சம்பவத்தை வைத்து உங்கள் மத்தியில் நான் பேச போகிறேன். என் செய்தியுடையதான தலைப்பு ப்ரிப்பேர் ஃபார் ஆப்போசிஷன், எதிர்ப்புக்கு ஆயத்தமாகுங்கள். என்னடா நல்ல ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஆயத்தமாகுங்க, அல்லது பெருக்கத்துக்கு ஆசீர்வாதமாக இருங்க ஆயத்தமாகுங்க, அல்லது நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்கிறதுக்கு ஆயத்தமாகுங்கன்னு சொல்லி செய்தி வரும்னு நினச்சா எதிர்ப்புக்கு ஆயத்தமாகுங்க அப்படின்னு சொல்லி வருகிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் எதிர்ப்பு இருக்கிறது. இந்த எதிர்ப்புகள் எதனால் வருகிறது, எதிர்ப்பு யாருக்கு வரும் என்றது குறித்து உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். வேதாகமத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு எல்லா தலைவர்களுக்கும் தலைவர், அவர் பிரதானமான தலைவர். எல்லா லீடர்ஸுக்கும் அவர் தான் வந்து லீடர், ஒரு மேன்மையான முதன்மையான ஒரு தலைவனாக இருந்தார். எப்போதுமே இந்த பேதுருக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நிறைய பேர் பேதுருவை வந்து அவர் அவசரம் கொடுக்க அது இது ரொம்ப முந்தி கொள்வார் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் பேதுருக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எப்போதுமே அவுட் ஆஃப் பாக்ஸ் யோசிக்கிற ஒரு ஆள், எப்போதுமே கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிற ஆள். நம்ம பாஸ்டர் ஜோனதன் சூப்பையாவை போல் எப்போதுமே ஏதாவது ஒன்று செய்யணும், ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸில் செய்யணும், வித்தியாசமாக செய்யணும், அதுலேருந்து என்ன அவுட்கம் வருதுன்றதை பார்ப்போன்றதை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமான தைரியமாக இருக்கிற ஆள் தான் பேதுரு. வேதாகமத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய ஒவ்வொரு சம்பவங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முந்தி கொள்வார், எல்லாரையுடைய முந்தி பாய்வார், எல்லாருடைய முந்தி எட்டி பார்க்கறது, முன்னுக்கு போகிறது, பேசுறது. ஏன்னா எல்லாரையும் போல 12 ஒன்றா இருக்கணும்னு யோசிக்காமல் அந்த 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 வித்தியாசமான ஒரு மனுஷனாக இருக்கிறவங்களை விட தான் வித்தியாசமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதர். காரணம் என்னவென்றால், பேதுருக்குள்ளே இருந்ததான ஒரு ஆவிக்குரிய வாஞ்சை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தனக்கு இருந்ததான ஒரு வாஞ்சை, வளர வேண்டும் என்ற வாஞ்சை, இயேசு அறிந்து கொள்ளணுன்ற வாஞ்சை, வசனத்தை இன்னும் அறிஞ்சு கொள்ளணுன்ற வாஞ்சை, இதெல்லாம் என்ன செய்ததென்றால் பேதுருவை எப்பொழுதுமே துரிதமாக வேகமாக செயல்பட வைக்கும். அதுதான் பேதுருடைய கேரக்டர். எப்போதுமே இந்த 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 எதிர்பார்ப்புலாம் இருக்கிறதுனால எப்போதுமே கொஞ்சம் வேகமாக தான் அவர் கிரியை செய்வார். அது நம்ம பல இடங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். சில இடத்துல அந்த வேகமான காரியத்தினால அவர் திட்டு வாங்கிறத கூட நம்ம பார்த்துருக்குறோம். அதே அவருக்கு எதிர்மறையாக கூட அமைந்ததை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த பேதுரு வந்து இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பிற்பாடு வந்து ஒரு முதிர்ச்சியுள்ள ஒரு மனிதனாக மாறிட்டார். அவருடைய பேச்சு, அவருடைய தன்மை, ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்ட் லைஃப், ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்வுக்குள்ளே இயேசுனுடைய மரணத்துக்கு பிற்பாடு பேதுரு அந்த ஒரு கட்டத்துக்குள்ளே வந்ததை நம்ம எல்லாரும் வேதாகமத்தில் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு அவரை பிடிக்கிற வரைக்கும், அவரை கைது செய்த வரைக்கும் இருந்த வாழ்க்கை வேற, அவர் சிலுவையில் அறைந்த பிற்பாடு பேதுருக்குள்ளே இருந்த வாழ்க்கை வேற. ஒரு மெச்சூரிட்டி, ஒரு முதிர்ச்சி, ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் அவருக்குள்ளே நடந்தது. ஒரு வித்தியாசமான ஒரு மனிதனாக மாறி அதனுடைய விளைவு என்னென்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு சுவிசேஷத்தை பரப்ப வேண்டும், கோஸ்பல் அறிவிக்கணும் எல்லாத்துக்கிட்டேன்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு வேகமான ஒரு வாஞ்சை, ஒரு அனலுள்ள ஒரு வாழ்வுக்குள்ளே அவர் கடந்து வந்தார். ஆமென். அதனால் வேதத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த சில நல்ல கேரக்டர் பேதுருக்கு இருந்ததுனால,
அவுட் ஆஃப் பாக்ஸில் யோசிக்கக்கூடிய ஒரு கேரக்டர், வேகமாய் துரிதமாய் செய்யணுன்ற இந்த ஒரு கேரக்டர் குணாதிசயம் பேதுருக்கு இருந்ததுனால எப்போதுமே பேதுருக்கு பார்த்திங்கன்னா ஒரு எதிர்மறையான காரியங்கள், எதிர்ப்புகள் நிறைய பேதுருக்கு இருந்துச்சு. நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியத்தை நம்ம செய்யும் போது, முயற்சிக்கும் பொழுது, வித்தியாசமாக செய்யும் பொழுது, அவுட் ஆஃப் பாக்ஸில் நம்ம ஏதாவது ஒன்று பிளான் பண்ணும்போது நமக்கு ஆப்போசிஷன், நிறைய எதிர்ப்புகள், எதிர்மறையான காரியங்கள் நமக்கு வருவதற்கு நிறைய சாத்தியங்கள் உண்டு. ஏமேன், கேளுங்கள் கவனமாக. இயேசுடைய மரணம் ஒரு பெரிய ஒரு முதிர்ச்சியை, ஒரு மறுரூபத்தை பேதுருக்குள்ளே உண்டாக்குனது. இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல். பவுல் சொல்கிறது போல் அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலுடைய விளைவு, அதனுடைய நன்மை, அதுக்குள்ளே இருக்கிற பரம ரகசியங்கள் என்னென்று நம்ம அறிந்து கொள்வோம் என்றால் நாமும் கூட ஒரு முதிர்ச்சியான எல்லைக்குள்ளே வர முடியும். சில நேரத்தில் சில மரணங்கள், வீட்டில் யாராவது மரிக்கும் போது கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிடுவாங்க சில பேர், அல்லது யாராவது சில வேதனையான சங்கடமான காலங்களை கலந்து போன பிற்பாடு அவங்களுக்குள்ள ஒரு மெச்சூரிட்டியை பார்க்கலாம். அந்த மாதிரி பேதுருடைய வாழ்க்கையில் இயேசுவின் மரணத்துக்கு பிற்பாடு அவர் ரொம்ப மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்வுக்குள்ளே வந்துட்டார். வேதாகமத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த அப்போஸ்தலர் 4 வசனம் 1-4 நான் வாசிக்கிறேன். அவர்கள் ஜனங்களுடனே பேசி கொண்டிருக்கையில் ஆசாரியர்கள் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவரிடத்தில் வந்தார்கள். ஒரு அற்புதம் செய்கிறாங்க பேதுருவும் யோவானும். இந்த அற்புதத்துக்கு பிற்பாடு அங்கே ஒரு பெரிய ஒரு மிரக்கல் நடந்துருச்சு. நடந்தோடனே என்ன நடக்குது, இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல சில பேர் வராங்க, அவங்கள்ட்ட வந்துட்டு அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மறுத்துழந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினங்கொண்டு கோபமடைந்து அவர்களை பிடித்து சாயங்காலமாக இருக்கிறதுபடினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 பேராயிருந்தது. இந்த 4 வசனத்திலிருந்து 2 காரியத்தை உங்களுடைய சிந்தையில் நான் வைக்க விரும்புகிறேன். அந்த நாளில் இயேசுனுடைய வேதம் சொல்கிற இந்த வசனத்தை தொடங்கும் பொழுது இயேசுடைய மரணத்துக்கு பிற்பாடு என்ன நடந்துருச்சுன்னா, இவங்க அப்போஸ்தலர் 4:1 இவங்க பிரசங்கிக்க ஆரம்பித்தாங்க. கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஆரம்பித்தாங்க. என்ன செய்தாங்க, கடவுளுடைய வார்த்தையை இவர்கள் பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள், அற்புத அடையாளம் செய்ய ஆரம்பித்தார்கள். அப்போஸ்தலர் 2 பரிசுத்தாவின் பலத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அதோடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிற்பாடு அதோடய மூவே வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த அசைவின் வல்லமையில் இவர்கள் செயல்பட தொடங்கினார்கள். அப்போ இந்த 4:3 நீங்கள் பார்க்கும் பொழுது பேதுரு இப்போ எழும்பி சத்தியத்தை பேச ஆரம்பிச்சிட்டாரு, சுயசெய்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. கடவுள் இப்போ வந்து பேதுரு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அற்புத அடையாளம் நடக்குது, சுகம் நடக்குது, வல்லமையான காரியங்கள் நடக்குது, பிரசங்கிக்க ஆரம்பித்திட்டார்கள். ஆண்டவர் வந்து இப்போ பேதுரு வந்து வல்லமையாக பயன்படுத்த தொடங்கிட்டார் இப்போ. ஆமென். அப்போ வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு மரித்தோன்னு இந்த ரிலீஜியஸ் லீடர்லாம் என்ன நினச்சாங்கன்னா, இயேசு மரித்தோன்னு அதோட இந்த மூவ்மெண்ட், இந்த அசைவு ஒரு முடிவுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி அநேக மத தலைவர்கள் நினைத்தார்கள். என்ன நினைத்தார்கள், இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்த உடனே இந்த மூவ்மெண்ட் ஒரு முடிவுக்குள்ள வந்துடும், இந்த அசைவு ஒரு முடிவுக்குள்ள வந்துடும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இயேசு மரித்த பிற்பாடு இயேசுவின் நாமத்தில் இந்த மூவ்மெண்ட் நடக்க ஆரம்பித்தது. மறுபடியும் சொல்கிறேன், இயேசு மரித்த பிற்பாடு இயேசுவின் நாமத்தில், அந்த பெயரில், என் நாமத்தினாலே அப்படின்னார, அந்த நாமத்தில் இந்த அசைவு தொடங்க ஆரம்பித்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிற இயேசுவை நீங்கள் நானும் பார்க்காவிட்டாலும், உயிரோடு இருக்கிறவரை தரிசிக்காவிட்டாலும் சரீர பிரகாரமாக, ஆனால் அவர் நாமம் ஜீவிக்கின்ற நாமமாக இருக்கிறது, அந்த நாமத்தில் இன்றைக்கி ஒரு அசைவை, இன்றைக்கி ஒரு மகிமையான காரியத்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பது அது உண்மை. என்ன நடந்தது, இந்த இயேசுவின் மரணத்துக்கு பிற்பாடு அவர்கள் இந்த மத தலைவர்கள் நினைத்தது போல ஒன்றுமே நடக்கலை. மாறாக இந்த இயேசுவின் நாமத்தை பிடித்து கொண்டு பேதுருவும் அப்போஸ்தலர்களும் சீடர்களும் அவங்க வல்லமையாய் செயல்பட, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, ஊழியங்களை நடப்பிக்க அவர்கள் எழும்பி விட்டார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய அசைவை, நத்திங் கேன் ஸ்டாப் த மூவ்மெண்ட் ஆஃப் கிரைஸ்ட், இயேசுவினுடைய அசைவை, தேவனுடைய வல்லமையை, வல்லமையான செயல்களை எதுவுமே எப்பொழுதுமே நிறுத்த முடியாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஹலேலூயா, ஆமென். எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில்
கிறிஸ்துனுடைய அசைவை மூவ்மெண்டை எதுவுமே நிறுத்த முடியாது. உங்கள் சபையானாலும் சரி, உங்கள் வாழ்க்கையானாலும் சரி, உங்கள் ஊழியமானாலும் சரி, தேசத்தில் என்ன தான் கொடிய நோய்கள் பஞ்சங்கள் வந்தாலும் சரி, வாழ்க்கையில் எவ்வளவு தான் சேதங்கள் வந்தாலும் சரி, மரணமே சம்பவித்தாலும் சரி, எதுவுமே ஆண்டவருடைய அசைவை, ஆண்டவருடைய செயலை, அவருடையதான வல்லமையின் காற்றை யாருமே நிறுத்த முடியாது. அது அடக்க முடியாத ஒரு வல்லமை, அதை நிறுத்த முடியாத ஒரு வல்லமை. அதை யாரும் தங்களுடைய வல்லமையினாலேயோ ஞானத்தினாலேயோ தேவனுடைய அசைவை யாருமே நிறுத்த முடியாது. இன்றைக்கு உங்கள் சர்ச்சில் என்னதான் நடந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் என்னதான் நடந்தாலும் சரி, தேசத்தில் என்னதான் நடந்தாலும் சரி, சொல்லுவோம் என்னதான் நடந்தாலும் எங்கள் தேவனுடைய அசைவை யாரும் நிறுத்த முடியாது. தேவனுடைய அசைவு அது நடந்து கொண்டு தான் இருக்கும். உங்கள் சர்ச்சில் கடவுளுடைய வல்லமையான செயல், உங்கள் ஃபேமிலியில் கடவுளுடைய மூவ்மெண்ட்டை நீங்கள் பார்த்து கொண்டு தான் இருப்பீங்க, யாரும் நிறுத்த முடியாது. இந்த ரிலீஜியஸ் லீடர் நினைத்தாங்க, ஓகே இதோட முடிஞ்சிருச்சு. சில சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நம்ம கூட சில மத தலைவர்கள் போல் எவனாவது ஒருத்தன் இருப்பானுங்க பாருங்கள். சில இன்சிடென்ட் நம்மளுக்கு வாழ்க்கையில் நடக்கும்போது சில பேர் நினைப்பாங்க, ஓகே இவன் இதோட முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இந்த மூவ்மெண்ட் இருக்காதுல்ல, இதுக்கப்புறம் இவர் இதை பற்றி பேச மாட்டார், இதுக்கப்புறம் இவர் உங்களுடைய உங்களுக்கு ஏதாவது பொருளாதார அடி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, பொருளாதாரத்தில் விழுந்துட்டீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் இவர் இந்த பிஸ்னஸை செய்ய மாட்டார், இதுக்கப்புறம் அந்த சிஸ்டர் அந்த வேலைக்கு போக மாட்டாங்க, ஐ டோன்ட் திங்க் ஸோ அவங்க திரும்ப அதில் போய் ஜாயின் பண்ணுவாங்கன்னு. சில நேரத்தில் நாமும் பேசியிருப்போம், நிறைய பேர் நம்மளை பார்த்து சொல்லியிருப்பாங்க சில சம்பவத்தை வைத்து, இதுக்கப்புறம் இவங்கெல்லாம் எழும்ப முடியாது, இதுக்கப்புறம் இவங்களுடைய காலங்கள் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இவங்களுடைய சீசன் முடிஞ்சிருச்சு, இவங்களுடைய சீசன் இப்படிலாம் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், எந்த சீசனுமே நம்ம வாழ்க்கையில் நிறுத்தப்படாது, எந்த காலமும் நம்முடைய வாழ்க்கையில் யாருமே நிறுத்த முடியாது. காரணம், நமக்குள்ள ஒரு மூவ்மெண்ட்டை கொண்டு வந்தது, நமக்குள்ள ஒரு அசைவை ஏற்படுத்தினது இயேசுவின் நாமம். ஹலேலூயா. ஊழியம் வேணால் யார் யார் பேரில் வைத்துக்கலாம். இன்றைக்கி வந்து ஷோ அண்ட் ஷோ மினிஸ்ட்ரி இருக்குது, சில பேர் தங்களுடைய பெயர்களை வைத்து இந்த மினிஸ்ட்ரி அந்த மினிஸ்ட்ரி சர்ச்சை வைத்து சில மினிஸ்ட்ரி, அல்லது சில பேர் பேர பிள்ளைங்களை வச்சு கூட பேரை வச்சு சில பேர் மினிஸ்ட்ரிலாம் தொடங்கியிருக்கிறதெல்லாம் நான் பார்த்தேன். சில பேர பிள்ளைங்க பேரை வச்சு மினிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் எந்த பேரை வச்சு ஊழியம் செய்தாலும் சரி, உங்கள் வீட்டு முன்னுக்கு எந்த பேர் வைத்து உங்கள் வீட்டுக்கு முன்னுக்கு போர்டு மாட்டினாலும் சரி, உங்கள் வியாபாரத்தை எந்த பேர் வச்சு நீங்கள் தொடங்கியிருந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி ஆழமரமாக தேவனுடைய நாமம் இருக்கிறபடினால எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய செயலை அசைவை நிறுத்த முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுவோம். ஹார் கர்த்தருடைய பிள்ளைகள், என்ன நடந்தது, இவர்கள் நினைத்தார்கள் இதோட முடிந்துருச்சு. இன்றைக்கி எத்தனை விஷயம் உங்களை பார்த்து ஜனங்கள் இதோட நிறுத்தப்பட்ட ஒரு அசைவு என்று சொன்னார்கள். எத்தனை விஷயம் நீங்களே நினைத்திருக்கலாம், புருஷர்களோ மனைவிகளோ உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க, நீங்களே இதோட நம்ம நிறுத்திடுவோம் இந்த மூவ்மெண்ட்டை, இதோட இந்த அசைவை நிறுத்திடுவோம், இதுக்கப்புறம் நம்ம வேறு வழியில் போயிடுவோம் நீங்கள் நினைத்திருக்கலாம். வேறு வழிக்கு போகாதீங்க. உங்களுடைய பாதை அது தேவனால் ஏவப்பட்ட நடத்தப்பட்ட கர்த்தருடைய ஆவின் நடத்துதலின் பாதையில் நீங்கள் போய் கொண்டிருப்பீங்களா, இயேசுவின் நாமத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா உங்களுடைய மூவ்மெண்ட்டை தொடர்ந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் அசைவை நீங்கள், நீங்கள் எந்த அசைவில் போயிட்டுருந்தீங்க, எந்த வேஃபில் போயிட்டுருந்தீங்களோ அந்த அலையில் அந்த காற்றில் நீங்கள் போக ஆரம்பிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் தேவக்கரம் உங்களோட கூட இருக்கிறது. ஆமென். சில நேரத்தில் பிசாசுனுடைய வல்லமைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியத்தை நிறுத்த அவன் செயல்படுவான். சில விஷயங்களை உங்களுக்கு நீங்களும் நானும் செய்கிற காரியத்தை நிறுத்த பிசாசு செயல்படுவான். மனிதர்கள் மூலமாக, வார்த்தையின் மூலமாக சில காரியங்களை நிறுத்துவதற்கு சாத்தானுடைய செயல்கள் வல்லமையாக எழுப்பி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த ராத்திரி வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எதுவானாலும் சரி, என்னுடைய அசைவை எனக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்த அந்த அசைவு, அது இன்றைக்கி வந்ததில்லை, உங்களை நான் ஏற்றுக்கொண்டோன்னு எனக்குள்ளே ஒரு அசைவு வந்துச்சுன்னா நான் மூவ் பண்ண ஆரம்பித்தேன். சும்மா அப்படியே அமைதியாக இருந்திருப்பீங்க, இயேசு ஏற்றுக்கொண்டோன்னு பை ஃபெய்த் நீங்கள் வந்து ஒரு மூவ்மெண்ட்டுக்குள்ளே போயிருப்பீங்க, ஒரு அசைவுக்குள்ளே போயிருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஏவுதல் வந்து அந்த ஏவுதல் உங்களை ஒரு உன்னதமான அசைவுக்குள்ள உங்களை நடத்தி இருக்கும். ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு கிடைச்சிருக்கும், ஒரு ஏவுதல் நீங்கள் பெற்றுக்கொண்டிருந்திருப்பீர்கள், ஒரு புது பாதையை நீங்கள் தொடங்கியிருப்பீங்க. இதெல்லாம் கடவுள் ஏற்படுத்தின பாதையாய் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும். இதை நிறுத்த சாத்தான் பல ரீதியில் வருவான்.
இதை நிறுத்துவதற்கு பிசாசின் வல்லமைகள் பல மாதிரி செயல்படலாம், ஆனால் ஆண்டவர் எப்பவுமே அட்வான்ஸில் முன்னுக்கு போகிறாரு. சொல்லுங்க, அவர் எனக்கு முன்னுக்கு போகிறாரு. ஆமென். பிசாசு பின்னாடி வரான். சில நேரத்தில் நம்மளும் ஆண்டவருடைய நான் ஆண்டவருக்கு விட்டு தூரமாக தான் போயிட்டுருக்கோம், ஆனால் ஆண்டவர் நமக்கு அட்வான்ஸ் எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிட்டுருக்கார். முன்னுக்கே ஆண்டவர் உங்கள் நமக்கு முன்பதாய் போய் பாதைகளை செவைப்படுத்துகிறார், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார், சூழ்நிலைகளை மாற்றுகிறார், செங்கடலை பிளக்கிறாரு, பாதைகளை சரிப்படுத்துகிறார் ஆண்டவர் நமக்காக, தம்முடைய பிள்ளைகளுக்காக. பிரியமானவர்களே, இன்றைக்கு பேதுரு இன்னைக்கு எந்திரிச்சு நின்று பிரசங்கிக்கும் போது இவர்கள் நினைக்காத ஒரு அசைவு இப்போ தொடங்கிருச்சு. இதுவரைக்கும் கிறைஸ்டுடைய மூவ்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் வந்தது, அற்புதம் செஞ்சது, சுகப்படுத்தினது, அடையாளங்கள் செய், இதுவரைக்கும் அந்த சீசன் அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள், பார்த்தார்கள். இப்போ ஒரு புதிய காலம் எழும்புகிறது. இயேசுவின் நாமத்தில் ஒரு கூட்டம் எழும்பி இப்போ வராங்க. இப்போ ஒரு புதிய ஒரு கூட்டம், உங்களில் அநேகர் ஆண்டவர் ஒரு புது கூட்டமாக எழுப்ப போகிறாரு. பழைய கூட்டமாக இருந்தவங்களை எல்லாரும் ஆண்டவர் இப்போ புது கூட்டம், பழைய கூட்டத்தில் இருந்தவங்களாம் ஆண்டவர் களைச்சி போட்டு இப்போ ஒரு புது கூட்டமாக எழுப்பி ஒரு புது கூட்டமாக உங்களை ரெடி பண்ணி இப்போ உங்களில் நீங்கள் எழும்ப போகிற காலமாக இருக்கலாம். உங்களில் நீங்கள் பிரசங்கிக்கிற காலம், உங்களில் நீங்கள் செயல்படுகிற காலமாய் உங்களை ஆண்டவர் எழுப்புகிற காலம் இது. கரங்களை உயர்த்து ராமின்னு சொல்லுங்கள். உங்களில் ஒரு பேதுருவை எழுப்புகிற காலம். அப்போ இவர் நீங்கள் எழும்பி பிரசங்கிக்கிற காலமாக இருக்கிற ஒரு காலமாக, நீங்கள் எழும்பி கர்த்தருக்காக செயல்படுகிற ஒரு காலமாக இருக்கிற கூடிய காலமாக இது மாறும். காரணம், இயேசுவின் நாமம் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால. பிரியமான, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் வேதாகமத்தை நான் முதலே வாசித்தேன். பேதுரு ஜனங்களோட பேசி கொண்டிருக்கும் போது எல்லாரும் வந்து அவங்க மேலே கோவப்பட்டு சினங்கொண்டு அப்படின்னு போட்டிருக்கு. கோவப்பட்டு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க. சாயங்காலமாயிருச்சு. சரி, காவலில் மறுநாள் வரைக்கும் காவலில் வைப்போம்னு சொல்லி மறுநாள் வரைக்கும் காவலில் வச்சுட்டாங்க. வேதாகமத்தை நீங்கள் பார்க்கும்போது ஏன் இந்த சம்பவம் நடந்துச்சு, ஏன் பேதுருவை அரெஸ்ட் பண்ணாங்க, ஏன் பேதுருக்கு அந்த சூழ்நிலை நடந்துச்சு. முதல்ல நான் செய்தி தலைப்பு சொன்னேன், எதிர்ப்புக்கு ஆயத்தமாகுங்க அப்படின்னு. அப்போ நம்ம நினைச்சிருப்பீங்க, ஏன் இந்த எதிர்ப்புலாம் எனக்கு வரப்போகுது, ஐயோ எனக்கு என்னமோ நடக்க போகுது போலன்னு. எதிர்ப்பு ஏன் வருகிறது? எதிர்ப்பு எல்லாருக்கும் வராது. நீங்கள் சும்மா ஒரு கொச்சி வாங்கிட்டு ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களை எவனும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஆனால் நீங்கள் அதே மரத்துக்கடியில் ஒரு டேபிளை போட்டு கொச்சி விற்று பாருங்கள். நீங்கள் சும்மா ஒரு மரத்துக்கீழே உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு கொயக்காய் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா எவனும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அதே ஒரு மரத்துக்கீழே நீங்கள் ஒரு டேபிளை போட்டு கொயக்காய் விற்று பாருங்களேன், உங்களுக்கு எப்படி எதிர்ப்பு வரும் பாருங்களேன். ஏன், சரக்கு உள்ளவனுக்கு தான் எதிர்ப்பு வரும். புரியுதுங்களா? சரக்கு உள்ளவனு தான் எதிர்ப்பு வரும். யாருக்கிட்ட அந்த நாமம் இருக்குதோ, யாருக்கிட்ட அந்த வல்லம் இருக்குதோ, யாருக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குதோ அவங்களுக்கு தான் அந்த எதிர்ப்பு வரும். பேதுருக்கு முன்ன இல்லாத எதிர்ப்பு இப்போ வந்துருச்சு. ஏன்னா இப்போ பேதுருக்குள்ள ஒரு இயேசு நாமம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய நேரத்தில் நம்ம நினைப்போம், ஏன்டா எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, ஏன்னா உங்களுக்கிட்ட என்னமோ இருக்குது. நீங்கள் பெரிய ஆள், பேதுரு பெரிய ஆள், தலைவருக்கெல்லாம் தலைவர், எதிர்ப்பு இருக்குது. பெரிய ஆள் ஆகும்போது வாழ்க்கையில் எதிர்ப்பு வரும். ஏதாவது ஒரு சரக்கு உள்ளே இருக்கும்போது எதிர்ப்பு வரும். ரெண்டாவது, பேதுரு பிரசங்கித்தான் அன்றைக்கி வந்து 5000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. அதுக்கு முன்னுக்கு அற்புதம் அடையாளம் நடக்குது. பவர்ஃபுல்லான மனுஷன், யார் வல்லமையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிர்ப்பு வரும். யாருக்குள்ளே ஒரு வல்லமை செயல்படுதோ அந்த வல்லமை இருக்கிற இடத்துல சாத்தான் எழும்பி எதிர்ப்பை கொண்டு வர ஆரம்பிப்பான். சாத்தானால் ஏவப்படுகிற ஜனங்கள் எதிர்ப்பை கொண்டு வருவார்கள். அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது எதிர்ப்பு ஏன் உங்களுக்கு வருகிறதுன்னா, உங்களுக்குள்ள என்னமோ இருக்கு, ஏதோ இருக்கு. பச ஜோனதன் சுப்பையா கிட்ட ஏதோ ஒன்று இருக்கிறது போல உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு. உங்கள்கிட்ட ஏதோ ஒரு வார்த்தை இருக்கு, ஏதோ ஒரு வல்லம் இருக்கு, ஏதோ ஒரு அபிஷேகம் இருக்கு, ஏதோ ஒரு தாளந்து இருக்கு. உங்க பேங்க்ல ஏதோ பணம் இருக்கு, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு வியாபாரம் இருக்கு, உங்கள் பிள்ளைங்கள்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, ஞானம் இருக்குது, கிருபை இருக்குது, வரங்கள் இருக்குது, தயவு இருக்குது. சாத்தான் சும்மா இருக்க மாட்டான், எதிர்ப்பை கொண்டு வருவான். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்காது, அவனை போய் பாருங்களேன், பிரச்சனையே இல்லாமல் சில பேர் அமைதியாக அவன் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருப்பான். ஒரு பிரச்சனை இல்லாமல் அவனை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட ஒன்றுமே இருக்காது, அவனுக்கு பிரச்சனையே இருக்காது. இன்றைக்கி எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னீங்கன்னா, இந்த வார்த்தையை வச்சு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நீங்கள் ஒன்றுமே இல்லாத ஒரு வெட்டியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம்.
நிறைய பிரச்சனை. இப்போ எல்லாரும் சொல்லுவீங்க, ஐயோ எனக்கு நிறைய பிரச்சனை நிறைய பேர். அதனால ஆப்போசிஷன் நிறையா வருதுன்னா நீங்கள் ரொம்ப பெரிய ஆளுங்க. சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப பெரிய ஆளுங்கங்க, நீங்கள் ரொம்ப வல்லமையானவருங்க, நீங்கள் ரொம்ப சரக்கு உள்ள ஒரு ஆளுங்க, அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது. உங்களுக்குள்ளே என்னமோ இருக்குது, பேதுரு போல் நீங்கள் ரொம்ப பயங்கரமான ஆள், அதனால தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது. பெரிய ஆட்களுக்கு பிரச்சனை வரும், பவர்ஃபுல்லான ஆட்களுக்கு பிரச்சனை வரும், வல்லமையானவர்களுக்கு பிரச்சனை வரும், வார்த்தை இருக்கிறவர்கள் பிரச்சனை வரும், கடவுளுடைய அந்த அந்த தாகத்தை பெற்றவர்களுக்கு பிரச்சனை வரும். பேதுருக்குள்ள ஒரு தாகம் இருந்துச்சு, சத்தியத்தை பிரசங்கிக்கணும், சபையை கட்டணும், மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும், மக்களை தேவன் பக்கமாக, இந்த தாகம் இருந்தது, எதிர்ப்பு இருந்தது. வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா, உங்களுக்கு எதிர்ப்பு வரும். ஒரு வீட்டை வாங்கி அந்த வீட்டில் நீங்கள் குடி போகணும், கடவுள் நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு எதிர்ப்பு வரும். நீங்கள் ஒரு ஊழியத்தை செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு வரும். ஏன்னா எங்கெல்லாம் நீங்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுகிற எல்லைகள் புறப்பட்டு வருகிறதோ அங்கே எல்லாம் தேவன் நாமத்துக்கு விரோதமாய் சாத்தான் எதிர்ப்பை கொண்டு வருவான். ஏன்னா நீங்கள் எவ்வளோ எவ்வளோ மேலே போகிறீங்களோ அவ்வளோ அவ்வளோ அவனுக்கு வைத்தறிச்ச, பக்கத்தில் சொல்லுங்கள் அவனுக்கு வைத்தறிச்ச அப்படின்னு. பிசாசுக்கு பிடிக்காது நீங்களும் நானும் நல்லா இருக்கிறது, நீங்களும் நானும் வல்லமையாக இருக்கிறது, நீங்களும் நானும் பெரிய ஆட்களாக இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது. அதனால் என்ன நடக்கும், மேலே நம்ம போகிறதுக்கு எதிர்ப்பு வர ஆரம்பிக்கும், அல்லது மேலே ஓங்கி மேல் ஓங்கி போகிற மக்களுக்கு எதிர்ப்பை பிசாசு கொண்டு வருவான். இன்றைக்கு இந்த வேலையில் சொல்கிறேன், உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணமே உங்கள்கிட்ட ஏதோ ஒரு கிருபை இருக்குது, அந்த கிருபையை பார்த்து தான் பிசாசு உங்களுக்கு விரோதமாக இன்றைக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அதனால் நீங்கள் நிறுத்தாதீங்க, கடவுள் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துகிறார், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார், தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார், உங்கள் பேரை பெருமைப்படுத்த விரும்புகிறார், உங்களை பிரதானமான தலைவனாய் மாற்ற விரும்புகிறார். அதனால் எதிர்ப்புகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்றால் ஒரு நோயாளியை சுகப்படுத்திட்டாங்க, இவங்க சுகப்படுத்தினாலும் எதிர்ப்பு வந்துருச்சு, ஒரு நல்லது நடந்தோன்னு ஒரு எதிர்ப்பு வந்துருச்சு. சில நேரத்தில் சொல்லணும், என்னடா நல்லது நல்ல ஒரு நல்லது வர்றது மாதிரி வருது, திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து, இதான் அதோடைய ரகசியம். ஒரு நல்லது வரும்போது பிசாசு ஏதாவது ஒரு தீமையை கொண்டு வருவான், நல்லா கட்டிக்கிட்டே போவீங்க குடும்பத்தை, திடீர்னு ஏதாவது ஒரு சைத்தானுடைய கிரியை சாத்தானுடைய கிரியை உள்ளே வந்து நுழைஞ்சிரும். நல்லா போய் கொண்டிருக்கும்போது திடீர்னு ஒரு அட்டாக் வருது. ஏன், ஒருவனை சுகப்படுத்தி கைத்தட்டி கடவுள் நாமத்தை மகிமைப்படுத்துகிற நேரம் எதிர்ப்பு உள்ளே வந்துருச்சு. எங்கெல்லாம் நல்லது நடக்குதோ அங்கெல்லாம் சாத்தான் எழும்புவான். இதுக்கு தான் நம்ம ஆயத்தமாக இருக்கணும், எப்போ நல்லது நடக்கும்போது பிசாசு வருவான்றதுக்கு ரெடியாக இருங்க, அவன் தலையடித்து அவனை சாகடிக்கிறதுக்கு, பிசாசை ஓட ஓட விரட்டுறதுக்கு தான் கர்த்தர் நமக்கு வல்லமையை கொடுத்துருக்க. ராமேன்னு சொல்லுவோம், ஹல்லேலூயா. வேதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் அவனை சுகப்படுத்தணுன்னு பேதுரு அந்த நேரத்தை வீணாக்க விரும்பலை. முதல்ல சொன்னேன், ஆண்டவர் நாமத்தில் அந்த அபிஷேகத்தில் எழும்பி வரும்போது ஒரு பிரச்சனை வருது. இன்னொரு யாருக்கு பிரச்சனை வரும்னா, காலங்களை சரியாக பயன்படுத்துகிறவர்களுக்கு எதிர்ப்பு வந்துடும். பேதுரு பார்க்குறாரு, அந்த நேரத்தை பார்க்குறாரு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டோ அங்கே திறக்குது. வாவ், ஒரு கதவு திறக்குத, நிறைய பேர் இப்போ பார்க்குறாங்க, இந்த நேரத்தை நான் பயன்படுத்துகிறேன்னா சூப்பர், இதில் நான் நுழைஞ்சி சுவிசேஷத்தை பிரசங்கித்து மக்களை கடவுள் பக்கமாக திருப்பேன். நேரம் சொல்லுங்க, நேரம். எந்த மனுஷன் சரியான நேரத்தில் மூவ் பண்ணுறானோ அவனுக்கு எதிர்ப்பு வரும். எந்த நேரத்தில் எந்த மனிதர்கள், எந்த இந்த வார்த்தையை கேட்குற பிள்ளைகள், சரியான காலங்களை நீங்கள் கிரியை செய்ய தொடங்கினால் உங்களுக்கு எதிர்ப்பு வர தொடங்கிடும். பார்க்குறாரு, ஒருத்தனை சுகப்படுத்தணும், நிறைய ஜனநாள ஜனங்கள் இருக்கிறாங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்குவோம் டு ப்ரீச் த காஸ்பல். இதை விட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஏன், 5000 ஆஃப் பீப்புள், 5000 மக்கள்கள் ரட்சிக்கப்பட்டார்களாம். பார்க்கிறாரு, பெரிய கிரவுட், இந்த நேரத்தை நான் பயன்படுத்தினேன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாயம் இயேசுவின் நாமத்தில் கிடைக்கும், ஒரு தேவ ராஜ்யத்தில் ஒரு பெரிய ஒரு ஆதாயம் கிடைக்கும். சில நேரத்தில் வியாபாரத்தில் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பின் கதவு உங்களுக்கு திறக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் நுழையும் போது எதிர்ப்பு வரும், நீங்கள் நினைப்பீங்க இது கடவுள் சித்தம்ல போல, நீங்கள் நினைப்பீங்க இதை செய்கிறதுக்கு எனக்கு பிறகு இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பயன்படுத்த தொடங்கும் போது பிசாசு அதுக்கு விரோதமாக வரான். ஏன்னா பிசாசுக்கு தெரியும், பெரிய ஒரு மேசிவ் க்ரௌட் இங்கே இருக்குது, பயங்கரமான ஒரு ஹியூஜ் க்ரௌட் இந்த இடத்துல இருக்குது, இப்போ பெரிய காரியம் நடக்க போகுது.
சில இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க போடுற அந்த நேரம், நீங்க கிளிக் பண்ற நேரத்தில் பிரச்சனை, சில வீட்டுக்கு நீங்க போற நேரத்தில் பிரச்சனை, சில வேலைகளை தொடங்க நினைக்கும் போது பிரச்சனை, சில காரியத்தில் ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்க கால் எடுத்து வைக்கும் போது ஒரு பிரச்சனை. ஏன்? நீங்கள் காலங்களை அறிந்து நீங்கள் உள்ள போகும்போது பிசாசம் அந்த காலங்களில் இந்த காலத்தில் நீங்கள் மேலே போயிருவீங்கன்னு வந்துருவான் உள்ள. பேதுருடைய ஊழியத்தில் இது ஒரு பெரிய பிரேக் த்ரூவான ஒரு நாள். இந்த நாள் இது வந்து வேதாகமத்தில் நம்ம ஒரு ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு டே, ரொம்ப ஒரு முக்கியமான நாள். பெண்டிகோஸ்டல் மூவ்மெண்ட்னுடைய ஆவிக்குரிய அசைவில் மிக முக்கியமான ஒரு நாள் இந்த நாள். 5000 பேர் ரட்சிக்கப்பட்ட நாள், 5000 பேர் ரட்சிக்கப்பட்ட நாள். வேதாகமத்தில் பெரிய பெரிய நம்பர் ரசிக்கப்பட்டதுலாம் இதுதான் எழுதப்பட்டதில், இது ஒன்று. 5000 பேர் ரசிக்கப்பட்டார்கள், பெரிய க்ரௌட் அந்த நாளில் ரசிக்கப்பட்டார்கள் என்று படிக்கணும்னா இந்த இடத்துல படிக்கலாம். அப்போ ஏன் இது நடந்ததுன்னா, நேரத்தை பயன்படுத்த இறங்கின தருணமே எதிர்ப்பு வர ஆரம்பித்து விட்டது. வியாபாரங்கள், வேலைகள், படிப்பு, ஊழியங்கள், சர்ச், சரியான நேரம், நேரத்தை பயன்படுத்தி அந்த நேரத்தில் உள்ள நுழையும் போது ஒரு பெரிய பிளஸிங்கை நீங்கள் பார்க்க போறீங்க. பெரிய பிளஸிங்கை பார்ப்போம். அதே நேரத்தில் எதிர்ப்பும் வரும். ஆயத்தமாக இருங்க. ஹலேலூயா. நம்ம நினைக்கிறது போல இல்லை, நம்ம நினைக்கிறோம் எதிர்ப்பு வரும்போது ஐயையோ இது செஞ்சால் பெரிய பிரச்சனை இல்லை, நம்மளை விட சில நேரத்தில் பிசாசு கெட்டிக்காரனாக இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் இந்த பிரச்சனையை பார்த்து நம்ம விலகிடணும்னு நினைக்கிறோம். ஆனால் பிரச்சனை வர்றதே அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால, அங்கே ஒரு பிரேக் த்ரூ நடக்க போகிறதுனால தான் பிரச்சனையே வருது. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை நீங்கள் கடந்து போயிட்டுருக்கிறீங்களா? இன்றைக்கி சொல்கிறேன், பிரேக் த்ரூடைய கதவுக்கிட்ட நீங்கள் நெருங்கிட்டீங்க. கதவு திறக்க போகுது, ஒரு பிரேக் த்ரூ நடந்துக்கிட்டு இருக்கு. பிரேக் த்ரூ நடக்கிறதுக்குள்ளே பிசாசு ஏதாவது ஒன்று செய்ய நினைக்கிறான், ஆனால் நடக்காது. ஏன்னா இந்த மூவ்மெண்ட் கிறைஸ்டுடைய பேரில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கீங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த மூவ்மெண்ட் போய்கிட்டு இருக்குது. கால நேரத்தை பார்த்து ஆண்டவர் உங்களை கொண்டு போகிறாரு. சில சீசன் உங்களுக்கு தெரியாது, ஆனால் கடவுள் உங்களை கொண்டு போய் உள்ள நிறுத்துவார். இயேசு மரித்த உடனே பேதுரு எழும்புவார்னு யாருக்கும் தெரியாது. நீங்க திடீர்னு எழும்புவீங்கன்னு யாருக்கும் தெரியும். நினைச்சிருப்பாங்க நீங்க என்னமோ அப்படின்னு. ஆனா கடவுள் உங்களை வேற மாதிரி கொண்டு போயிருவார். யாருக்குமே தெரியும், உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட தெரியாது, உங்களுக்கே தெரியாது. ஆண்டவர் உங்களை இப்படி பயன்பட, பேதுருக்கே தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து 8000 பேர் ரசிக்க. ஆனா பேதுருக்கு ஒண்ணு தெரியும். லூக்கா புஸ்தகத்தில் இயேசு சொன்னாரு, என் நாமத்தினால உங்களை சிறைச்சாலில் போடுவாங்க, காவலில் வைப்பாங்க, துன்பப்படுது. இதெல்லாம் பேதுருக்கு தெரியும். அதுக்கெல்லாம் ரெடியாக இருந்தார். என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு அவர் சொன்ன வார்த்தை, இந்த ஆடுகளை மேய்ப்பாயாக, தலைவனாக இருப்பாயாக, எனக்கு அவர் கொடுத்த கீ, நான் ஒரு பெரிய வாளாக இருக்கணும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு கீ கொடுத்துரு, திறவுகோல் கொடுத்து உங்களை பெரியவனாக தான் வைக்க விரும்புகிறாரு. நீங்கள் பெரியவர்கள், நீங்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. நீங்கள் பெரிய ஜனம், பெரிய கூட்டம், பெரிய ஜாதி, பெரிய மேன்மையான எல்லைக்கு தான் கர்த்தர் வைக்க விரும்புகிறோம். அதனால தான் கீழே அலசிக்கிட்டு பிசாசு வரான், பாம்பு மாதிரி வரான் அப்படி அலசிக்கிட்டு. ஆனால் கர்த்தர் உங்களை கழுகு போல் பறக்க வைக்கிறாரு. கீழே சாத்தான் எவ்வளோ தான் வந்தாலும் தேவனுடைய நாமத்தினால நீங்களும் நானும் பறக்கக்கூடிய வல்லமையை, எழும்பக்கூடிய ஆற்றலை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். சொல்லுங்கள் காலங்கள், சொல்லுங்கள் காலம். இன்றைக்கு ஒரு வேளை அழுத்தமான காலமாக இருக்கலாம். இந்த அழுத்த காலம் ஒரு பிரேக் த்ரூவின் காலம். இதுதான் விடுதலையின் காலம், இதுதான் பிளெஸிங்கான காலம், இதுதான் அற்புதத்தின் காலம். கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க, விசாரிக்கிறாங்க, மிரட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவங்களே தீர்மானம் பண்ணாங்க, இவங்களை நம்ம ஒன்றும் பண்ண வேணும்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வர்ற பிரச்சனை நீங்கள் நினைப்பீங்க இதோட முடிஞ்சிருச்சுன்னு. இன்றைக்கி சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ், விடுதலை. சொல்லுங்கள் விடுதலை. பேதுருக்கு அன்றைக்கி பெரிய விடுதலை. கொண்டு போய் போட்டு என்னென்னமோ பண்ண பார்த்தானு, மிரட்டினானுங்க, அப்படி இப்படி நானுங்க, கொஞ்ச நேரத்தில் விடுதலையாக்கிட்டாங்க, விடுதலையாக்கி அனுப்பி விட்டானுங்க. உங்களுக்கு ஆண்டவர் நாமத்தில் இந்த வார்த்தை கேட்கும்போது சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை. உங்களை ரிலீஸ் பண்ணுறாரு ஆண்டவர். உங்களுடைய டேப்லேருந்து, உங்களுடைய கடன்லேருந்து, உங்களுடையதான எல்லா விதமான அழுத்தத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குறாரு உங்களை. என்ன விதமான டேப்ஸில் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க, ஆண்டவர் விடுதலையாக்குறாரு உங்களை. இன்னைக்கு என்ன மன அழுத்தத்தில் போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ரிலீஸ் வரப்போகுது இன்னைக்கு. ஏன்னா நீங்கள் அந்த நியமிக்கப்பட்ட அசைவின் எல்லையின் காலத்தில் நீங்கள் இருக்கிறதுனால ஒரு பிரேக் த்ரூ நடக்கும், ஒரு ரிலீஸ் ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார். உங்களுடைய மனதில் இருக்கிற கவலைகள், அழுத்தங்கள் எல்லாத்துலேருந்து ஒரு ரிலீஸ், ஒரு விடுதலை கர்த்தர் கொண்டு வருவார். காரணம், எதிர்ப்புக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க. என்னதான் வந்தாலும் சரி, நான் இந்த அசைவை நிறுத்த மாட்டேன். என்னதான் வந்தாலும் சரி,
இந்த நேரத்தை நான் பயன்படுத்தி ஆகுவேன் என்று நீங்கள் நுழைவீங்கன்னா கர்த்தர் உங்களை வல்லமையாக ஆசீர்வாதமாக கிருபையாக கர்த்தர் நடத்துவார். ஹலேலூயா. எத்தனை ஒரு அருமையான தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், எவ்வளோ ஒரு அருமையான கடவுள். ஆமென். உங்களை என்னை உயர்த்தி வைக்கிறது, உங்களை என்னை ஆசீர்வதிக்கிறது, உங்களை என்னை பயன்படுத்துவது, உங்களுக்கு எனக்கும் நிறைய திறவுகோலை கொடுக்கறது, உங்களை என்னை அபிஷேகம் பண்ணுறது, உங்களுக்கு எனக்கும் நிறைய வெளிப்பாடுகளை கொடுக்கறது, பிரேக் த்ரூவை கொடுக்கறது தான் தேவனுடைய மன விருப்பமாக இருக்குது. ஆண்டவர் சொன்னா நீ வாளா இருக்க மாட்டேன், நீ தலையா இருப்ப. சொல்லுங்க, நான் தலையா இருப்பேன், நீ கீழே இருக்க மாட்டேன், மேலே இருப்பேனார் ஆண்டவர். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான் பிசாசு நம்மளை வந்து அழுத்த நினைக்கிறான். அதிலிருந்து வெளியே வருவோம், கர்த்தருடைய அசைவுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம், நேர காலங்களை பயன்படுத்தி கொள்வோம். பிதாவே, இந்த நாள் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ இன்றைக்கு நடக்கட்டும், பெரிய விடுதலை இன்னைக்கு உண்டாகட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. பாஸ்டர் ஜானதன் சுப்பையா, அருமையான அவருடைய மனைவி, பிள்ளைகள், அருமை தாயார் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.